பொங்கல் பரிசு தொகுப்புல அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவார்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. வருமான வரி தாக்கல் பண்ணாவே அந்த மகளிர் உரிமை தொகைகளை கொடுக்கல. இப்ப அந்த மாதிரி தாக்கல் பண்றவங்களுக்கும் கிடைக்காதுன்ற ஒரு இது இருக்கு, மக்கள் கிட்ட இருக்கு சார் இப்போதைக்கு. ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், 2014 பிறகு குறிப்பாக மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அந்த டாக்ஸபிள் இன்கம் அதிகமாக இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மோடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான பணத்தை நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம் கட்ட வேண்டாம், 5 லட்சம் ரூபா வரைக்கும் இன்றைக்கி சீலிங் வந்துருச்சு, 2 லட்சத்தில் ஆரம்பித்து 3 லட்சத்துக்கு போய் 5 லட்சம் சீலிங் வந்துருச்சு. ஸோ மக்களுடைய வருமானம் அதிகமாக அதிகமாக அவங்க டேக்ஸபிள் இன்கம்குள்ளே வர்றாங்க. இன்றைக்கி குறிப்பாக இந்த 9 ஆண்டுகள் இந்தியாவுடைய வளர்ச்சியின் காரணமாக நிறைய பேர் டேக்ஸ் கட்டுறாங்க. ஆனால் அதை மட்டும் ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு நான் உங்களுக்கு உரிமை தொகையிலிருந்து ஆரம்பித்து பொங்கல் பரிசு தொகுப்பிலிருந்து 1000 ரூபா கொடுக்க மாட்டேன், இந்த ஆட்சியை பொறுத்தவரை ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி தட்டி கழுக்க முடியுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னா ரிஜெக்ட் ஆகிட்டே போயிட்டே இருப்பாங்க. அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, உங்கள் வீடு வந்து 750 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வீடு இருந்தால் கொடுக்க மாட்டோம், அதெல்லாம் ஒரு காரணங்கள் தான். அதனால் குறிப்பாக இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பரிசு தொகை அதில் வரக்கூடிய 1000 ரூபாய் என்பது தமிழர்கள் எல்லோரும் பொங்கல் வைக்கிறாங்க. நான் சொல்வது ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய 2,26,00,000 பேர் தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்திருக்கின்றார்கள். அதற்கு மகளிர் இருக்காங்க, அதற்கு ஒரு குடும்பத் தலைவி இருக்கிறாங்க. அதில் நீங்கள் வந்து ரொம்ப ஹை நெட்வொர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் கழியலாம். ஹை நெட்வொர்த் ரொம்ப கார் வச்சுருக்காங்க, தோட்டம் வச்சுருக்காங்க, ஏக்கர் வச்சுருக்கிறாங்க. இந்த ரேஷன் கார்டுலேயே நான் சொல்கிறேன், ரேஷன் கார்டு வச்சுருக்கிறதுலேயே அரசு கழிக்க வேண்டும் என்று ஒரு எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷன் போட்டாங்கன்னா சில பேர் கழியலாம். ஆனால் வருமான வரி கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆரம்பித்தோம்னா இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட எல்லாருமே வருமான வரி கட்டுவோம். ஏன்னா நம்முடைய பொருளாதாரம் என்பது எல்லாரும் 5 லட்சம் இருக்கும், உச்சவரம் என்பது 5 லட்சம் இருக்கும், உச்சவரம் 10 லட்சத்துக்கு தொற்றுவோம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஒரு கண்டிஷனாக வச்சிங்கன்னா யாருக்குமே கிடைக்காது. திராவிடம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஒரு முழு கரும்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஆச்சரியத்தில் பெரிய ஆச்சரியம் தாங்கண்ணா. அதாவது இந்த பொங்கல் தொகுப்பை பொறுத்தவரை 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1000 ரூபாய் பணம், 1 வேட்டி 1 சேலை, 1 முழு கரும்புன்னு, அதாவது ஒரு கரும்பை கொடுக்கற கூட கணக்கு பார்க்கக்கூடிய ஆட்சியாக இன்றைக்கி திமுக மாறி இருக்கு. இன்றைக்கி உங்கள் ஊரில் பாலக்கோடை தாண்டி வந்திருக்கோம், இந்தியாவினுடைய மிக முக்கியமான கரும்பு ஆலை 4 டன், அந்த பீக்கில் வந்து 4 டன் அரைக்கக்கூடிய ஆலை. சாதாரண விவசாயி கூட கரும்பை கொண்டு வந்து போட்டு பணம் வாங்கி கொண்டு போகும் அளவுக்கு மத்திய அரசனுடைய விருதியெல்லாம் பெற்ற பாலக்கோடு சுகர் மில்லுக்கு தான் இருந்துச்சுங்கன்னா இன்றைக்கெல்லாம் அழித்து கொண்டு இருக்கின்றார்கள். 1 முழு கரும்பு, அந்த முழு கரும்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், மதுக்கு மாதிரி அதுவும் அரைக்கரும்பு கால் கரும்பு கொடுத்த மாதிரி. அதனால் மாநில அரசு இந்த போக்கை மாற்றிக்கணும். ஒன்று அறிவிச்சுட்டு எப்படி தட்டி கழிப்பதற்காக இந்த இந்த இன்டூ மார்க் போடுற மாதிரி ஒன்று ஒன்றும் போட்டுட்டு வர்றாங்க. இது எங்கே போய் நிற்கும் எனக்கு தெரியலீங்க. சரிங்களா தலைவா, நீங்களா சாப்பிட்டீங்களா? சரி, ரொம்ப நன்றி அண்ணா. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்றும் நாளையும் சென்னையில் நடக்குது. மத்திய அரசு தன்னுடைய முழு பங்களிப்பும் முழு ஆதரவும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. அதனால தான் மத்திய அரசு சார்பாக நம்முடைய மூத்த அமைச்சர் இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் மூத்த அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று இரவே சென்னைக்கு வந்து இன்றைக்கி நடந்த ஆரம்பகட்ட விழாவிலையும் பங்கேற்று பேசியிருக்காங்க. அவருடைய பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக எப்படி மத்திய அரசு இந்தியாவுக்குள்ளே எஃப்டிஐயை நம்ம கொண்டு வரணும் அண்ணா, இன்றைக்கி பார்த்தங்கண்ணா வியட்நாம்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, $2 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 500 மில்லியன் உடனே வருது அப்படின்னு டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் வியட்நாம்காரங்க ஏன்னா இந்தியாவுக்கு வர்றாங்க? ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் நம்ம கொண்டு வந்திருக்கோம், பிஎல்ஐ நாம் கொண்டு வந்திருக்கோம். மோடி அவர்கள் வந்த பிறகு இந்தியா வந்து இன்றைக்கி உலகத்தில் 2வது அதிகமான எஃப்டிஐ ஈட்டக்கூடிய நாடாக மாறியிருக்கு. குறிப்பாக கர்நாடகா, குறிப்பாக டெல்லி பகுதிகள்,